தூசு மறுபடியும் பண்ணுவோம். கண்ணுப்படு பிரச்சாரத்தான் அடிவாங்க, அப்படி கண்ணுப்படு பிரச்சாரத்தான் அடிவாங்க, அப்படி முன்னாடி எல்லாருக்குமே தெரியும், சென்னையில் வந்து மழை வந்து விடாமல் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் புயல் ஏதோ புயல் வந்திருக்குன்னு வேறு சொல்லிகிட்டு இருக்கானுங்க. அதனால் நீங்கள் முதல்ல சேஃபாக இருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்றுக்கு எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு விஷயத்தை தவிர்த்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எதுவுமே ஒன்றுமே நல்ல ஒன்றுமே நல்லாவே இல்லைங்க. அந்த மூணு விஷயந்தான் நம்ம பேசக்கூடியது. ஏன்னா ரெண்டு விஷயத்தை பற்றி கழுவி ஊற்ற போகிறோம். ஒன்று வந்து தான் நல்லா இருந்துச்சு, என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த கிரிஞ்சு காதல், அதை கழுவி ஊற்றி ஆகணும். இன்னொன்று இவங்க இப்போ வச்சுருக்கிற வன்மத்தை எல்லாம் கக்கிற மாதிரியான ஒரு டாஸ்க் வச்சானுங்க, அதை பற்றியும் பேசுவோம். அடுத்து நேற்று அந்த பொம்மை டாஸ்க் கூட ரெண்டாவது நாள் அந்த பொம்மை டாஸ்க் நடந்துச்சு, அதில் வேறு லெவலில் சண்டை பிரித்து மேஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. முக்கியமாக நம்ம சத்யா பண்ண அந்த ஒரு சம்பவம், அதாவது சம்பவம்னு சொல்கிறத விட அவர் பார்த்து விட்ட வேலையை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிரிஞ்சுக்கு அதில் அப்புறமா வச்சு பேசுவோம். அதாவது நேத்திக்கு எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பொம்மை டாஸ்க் கூட ரெண்டாவது நாள் டாஸ்க் நேத்திக்கு வச்சாங்க. நேத்திக்கு வச்சதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டு நாள் வந்து அந்த பாத் டப்பு மாதிரி இருந்துச்சு, ரெண்டாவது நாள் பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் போய் அதை எடுக்கலாம், அந்த பொம்மையை மாற்றணும்னா எங்கே வேணால் வச்சு மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முந்தின நாள் வந்து அந்த பாத் டப்புக்குள்ளே தான் நீங்கள் மாற்றிக்கணும், வெளியே வந்து மாற்றக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ரூல் போட்டிருந்தாங்க. இன்றைக்கு பார்த்திங்க அப்படின்னா எங்கே வேணால் மாற்றிக்கலாம், அப்போ எங்கே வேணால் மாற்றிக்கலாம், யார் யார் பொம்மையை வேணால் எடுக்கலாம், ஆனால் மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்கிறாங்க. இதில் தான் ஒரு சண்டையுமே நடக்குதுங்க. ஃபஸ்ட்டு நம்ம தர்ஷிகாவை பற்றி பேசிடுவோம். ஏன்னா அவங்க தான் முத நாள் முத டாஸ்க்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி சண்டை போட்டாங்க. இண்டிவிஜுவலாக விளாடுங்க, எதுக்கு டீமை விளாட்றீங்க, அதுக்கு நீங்கள் விளாடாமலே போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை இந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் நேத்திக்கு என்னடானா இந்த அம்மா தான் டீமை விளாண்டுக்கிட்டு இருக்கு. ஏமா நேற்று ஒன்று சொன்ன இன்றைக்கி ஒன்று சொன்னேன்னா அது வேற வாய் இது நாற வாயின்ற மாதிரி, நேத்திக்கு சொன்னது நேற்று இன்றைக்கி சொன்னது இன்றைக்கி அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த அம்மா இண்டிவிஜுவலாக விளையாடுன்னு சொன்ன இந்த அம்மா தான் எட்டு பேர் கொண்ட குழுவாக டீமாக விளாண்டுக்கிட்டு இருக்கு. அதில் சத்யா, விஷால், ஆவன், இவன் எல்லாருமே இருக்கானுங்க. அதில் முக்கியமாக சொல்ல போனோம்னா நேத்திக்கு பார்த்திங்க அப்படின்னா இவங்க எடுக்க வேண்டியது யார் அப்படின்னா விஷால் தர்ஷிகாவோடதையும் தர்ஷிகா விஷாலோடதையும் எடுக்கணுன்ற மாதிரி ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க. இதில் நம்ம விஷால் அப்படியே பல்ட்டி அடித்து சம்மந்தமே இல்லாமல் ஜாக்லின் பொம்மை எப்போ எடுத்தாங்கங்க. எதுக்கே உனக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னா ஜாக்லின் இந்த இதிலேருந்து வெளியே போகணும். ஜாக்லின் மேலே இவங்களுக்கு ஒரு வன்மை இருக்குங்க. முக்கியமாக சொல்ல போனோம்னா நல்லா ஆடுற கண்டஸ்டன்ஸ் மேலே இவங்களுக்கு எப்போவுமே ஒரு வன்மம்னு ஒன்று இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுவும் முக்கியமாக நம்ம ஜாக்லின் மேலே சொல்லவே வேணாம், அது இருக்க தான் செய்யுது, அதை வந்து நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா இவனுக்கு என்ன நினச்சிட்டானுங்க, ஜாக்லின் வந்து எப்படியும் ஃபைனலிஸ்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்களோட பர்ஃபாமன்ஸு, அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்க இந்த இதுக்காக டெடிக்கேட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணுறதுலாம் இவங்களுக்கு பிடிக்கலை. ஏன்னா இவங்களுக்கு காதல் கண்டென்ட்டை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஆனால் ஜாக்லின் ஒரு டாஸ்க்கு இதுன்னு வந்துச்சுன்னா அவங்க வந்து கரெக்டாக அவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்களோட முயற்சியும் அவங்க டெடிக்கேஷன், அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க முந்தின நாள் வந்து அன்ஷிதா அண்ட் ஜாக்லின் இவங்க ரெண்டு பேர் தான், ரெண்டு பேருமே போக மாட்டோம், அதாவது பொம்பை கொண்டே வைக்க மாட்டோம் மாதிரி ஒரு பிடிவாதமாக ரெண்டு பேருமே இருந்தாங்க. அதில் கடைசி வரைக்கும் ஜாக்லின் நின்னாங்க. அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு வெறுப்பு யார் மேலே, ஜாக்லின் மேலே. எதுக்குடா இந்த அளவுக்கு வெறுப்பு, அந்த பொண்ணு அவங்களுக்கு கொடுத்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் உங்களுக்கு கொடுத்த வேலையை பார்க்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதில் பலிகாடாக்கப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷிகா. ஏன்னா விஷால் எடுக்க வேண்டியது தர்ஷிகாவோட பொம்மையை தர்ஷிகா விஷாலோட எடுத்து கொண்டு போய் ஆல்ரெடி வச்சுட்டாங்க. ஆனால் இவன் என்னடானா சம்மந்தமே இல்லாமல் ஜாக்லின் மேலே ஒரு வன்மத்தை வச்சு அவள் உள்ளே போகக்கூடாது, அவள் பொம்மை உள்ளேயே போகக்கூடாதுன்னு இவன் ஜாக்லின் மேலே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இப்படி ஒரு சண்டை போயிட்டுருக்கான். இந்த சண்டையில் நம்ம ராயன் என்ன பண்ணிட்டாப்லன்னா, ராயன் வந்து ஜாக்லின் பொம்மையும் ஜாக்லின் ராயன் ஜெஃப்ரி இந்த மாதிரி இந்த இவங்க மூணு பேர் மட்டும்தான் இருந்தாங்க. அந்த மூணு பேர் மாற்றி மாற்றி எடுத்துப்பாங்க. ஆனால் இப்போ ராயன் கிட்ட பொம்மை கிடையாது. இப்போ ராயன் வந்து இப்போ ராயன் விஷால் வச்சுருக்கிற பொம்மையை பிடுங்கணும், சரியா? இப்போ விஷால் வச்சுருக்கிற பொம்மையை ராயன் பிடுங்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம யார், சத்யா. இவர் இவங்களை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இவங்க சத்யா வந்து விஷாலோட டீமு, ராயன் வந்து ஜாக்லினோட டீம். இப்போ ஜாக்லின் வந்து சத்யாவை பிடிச்சி இழுக்கும்போது
சத்யா அவரோட எல்போவால் அந்த முணங்கையால் வச்சு ஒரு இடி இடிக்கிறாரு. அதில் அவங்க சத்தம் போட்டுக்கிட்டே கத்திக்கிட்டே அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க. மேபி அது கண்டிப்பாக அவங்களுக்கு இன்ஜூர் ஆயிருக்கணும். ஏன்னா சத்யா நார்மலாக எல்லாருக்குமே நார்மலாக எல்லாருக்குமே தெரியும், சத்யா வந்து ஒரு பாடி பில்டர் மாதிரி தான் இருப்பார். இவர் லைட்டாக இடித்தாலே இப்போ எதிரில் நிற்கிறவங்க கதி கலங்கிடுவாங்க. ஆனால் இது ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை ஒரு எல்போ வச்சு இடிக்கும்போது அவங்க கண்டிப்பாக காயப்படுவாங்களா மாட்டாங்களா? இதுதான் நேத்திக்கு அது ஒரு சண்டையாகவே மாறினுச்சு. ஏன்னா ப்ரமோவில் பார்த்தது வந்து அதுதான், ப்ரமோவில் காட்டினதுமே இதுதான். என்ன அப்படின்னா, விஷால் அண்ட் ஜாக்லின் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வர மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் இதில் முக்கியமாக அந்த உள்ளேருந்து வேலை பார்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்யா தான். ஏன்னா சத்யா தான் ஜாக்லினை இடிச்சிருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ராயன் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார், எல்போ வச்சு இடிக்காதீங்க ஏன்னா தவடையெல்லாம் கிழிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ராயன் சொல்லியிருப்பாப்புல. இதுக்கு விஷால் கோச்சுக்கிற ஆறாமா, ஏன்டா அடி வாங்கினது ஜாக்லின், அடித்தது சத்யா, ஜாக்லின் கூட அதை ஒன்றுமே பேசாமல் இருக்காங்க. ஏன்னா சத்யா வந்து இது நடந்துச்சான்றதே தெரியாத லெவலுக்கு அவர் ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த இடத்துல விஷால் எதுக்கு குதிக்கணும்னு தெரில. ஏன்னா சட்டையை கிழிச்சது உனக்கு, ஆனால் அந்த பொண்ணுக்கு அடியே பட்டிருக்கு, அது இந்த இவனுக்கு தெரியல. ஆனால் இந்த ஆள் கத்திக்கிட்டு இருக்காப்புல, இவனுக்கு என்னடானா லவ் கண்டென்ட் தானே கொடுக்கணும், வேறு எவன் என்ன கொடு எவன் என்ன குடிய கெடுத்தாலும் பரவாயில்ல, இவருக்கு தெரியாது. இதில் தான் செம காமெடி. என்ன அப்படின்னா சத்யா வந்து, ஓ ராயன் இப்படி சொல்கிறீங்களா, அப்போ எப்படி வேணால் விளாட்லாமான்னு சத்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன். டே நீ அடித்தனால தான் அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருந்துச்சு, கத்திட்டு வழியில் அந்த பொண்ணு போச்சு. ஆனால் இவனுக்கு தான் அடித்தோன்றது ஒரு ஞாபகமே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்காப்புல இவர். நீ என்னத்தை சொல்கிறது? ஸோ நேத்திக்கு சண்டை இப்படி தாங்க இருந்துச்சு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா முத்துக்குமரன் வந்து ஒரு அந்த ஒரு இதுலேருந்து விளக்கப்படுறாங்க, மஞ்சரியுமே அவங்களோட இதை வந்து விளக்குறாங்க. இதில் முத்துக்குமரன் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு ஒரு டவுட் வந்துடுச்சுங்க. ஏன்னா அருண் வந்து ரெண்டு பொம்மை எடுத்துகிட்டு போனார். ஒரு பொம்மை வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்ஷிதாவோட தான் இருந்தால், சிவகுமார் பொம்மையுமே அவர் தான் எடுத்துகிட்டு போனார். இது எப்படி இதாகும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த முத்துக்குமார் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இது ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. ஏன்னா பிக்பாஸ் வந்து முத்துக்குமாருக்கு முத்துக்குமாருக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சது வந்து பிக்பாஸுக்கு ஏன் தெரியலை? பிக்பாஸு இதை கண்டுபிடிச்சி இதை வந்து சொல்லியிருக்கணும், அருண் நீங்கள் பண்ணது தப்பு, இது இப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்கணும். ஆனால் இவர் எதுவுமே சொல்லவே இல்லை. ஆனால் முத்துக்குமாருக்கு தெரிஞ்சிருக்கு. இதை வந்து அருண்கிட்ட போய் அட்ரஸ் பண்ணும்போது அருணுமே ஆமான்னு சொல்லிக்கிறாரு. ஆனால் அவர் எப்படி பிளேட்டை மாற்றுறாருன்னா, தலை இருக்கிறியா, தலை யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் இது பண்ணுவாங்க, அவங்க தான் கொண்டு போய் வைப்பாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அதுக்கு தான் முத்துக்குமார் கேட்டார், டே தலை என்கிட்ட இருக்குது, ஆனால் உடம்பு ஏன்டா நீ வச்சுருந்தா, நீ ஆல்ரெடி சிவகுமாரோட வச்சுருந்தனா அன்ஷிதாவோட எதுக்கு நீ எடுத்த அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல முத்துக்குமார் கரெக்டாக தாங்க கேட்டார். ஆனால் இந்த விஷயத்தை பிக்பாஸும் கேட்டுக்கல. ஏன்னா பிக்பாஸுக்கு வந்து முக்கியமாக தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் வெளியே உட்காரணும். அதை வந்து கரெக்டாக தான் அவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா முத்துக்குமார் மேலே என்ன ஒரு வன்மம் அப்படின்றது வந்து பிக்பாஸுக்கு இருக்குன்னு இப்போ வரைக்குமே தெரியலை. அருண்குமார் என்ன பேசினாலும் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணும்போது அருண்குமார் பண்ணுற தப்புக்களையுமே நீங்கள் காட்டலாமே. ஏன் அருண்குமார் வந்து நம்ம விஜய் டிவி ப்ராடக்ட்ன்றாலும் அது பண்ண மாட்டேங்கிறாங்களான்னு தெரில, இல்லை மேபி பிக்பாஸே அதை வந்து கண்டுக்கலையா என்னன்றது தெரில. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அந்த டாஸ்க் முடிஞ்சிச்சுங்க. அடுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரிஞ்சு காதல், இந்த கண்டராவியெல்லாம் ஏன்டா எங்கள் கண்ணு என்னோட காட்டிக்கிட்டு இருக்கீங்க? நேற்று என்னடானா, அதாவது டெய்லி நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான், சென்னையில் மழை வந்துக்கிட்டு இருக்குது, புயல் வந்துக்கிட்டு இருக்குது, அதனால் ஃபிசிக்கல் டாஸ்க் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், வெளியில் வைக்க முடியாதான். ஆனால் இவங்க என்னடானா, ஓகே அது வைக்க முடியல, அப்போ காதல் பக்கம் வந்து இதை திருப்பு, காதல் பொசிஷனாக கொண்டு போ அப்படின்னு சொல்லி இந்த இவங்களோட கிரிஞ்சு காதலையே போட்டு படுத்து எடுக்கிறாங்க. நேற்று என்னடானா அந்த அம்மாவுக்கு வந்து மிளகா அரைச்சி இதாச்சுன்னு சொல்லி பேசு தடைய விட்டுக்கிருக்கான் விஷால், யாருக்கு தர்ஷிகாக்கு. இப்போ என்னடானா இவனுக்கு அடிபட்டிருக்குன்னு இந்த அம்மா ஒத்தனை வச்சு கொடுக்குறது என்ன, ஊட்டி விடுறது என்ன, என்னங்க ஊட்டி இல்லாமல் அது கூட அவனால் சாப்பிட முடியாதா? இதில் கடைசியாக ரொம்ப முக்கியமாக அளவுக்கு மீறி ஒரு கிரிஞ்சா என்ன பண்ணாங்கன்னா, இந்த அம்மா தர்ஷிகா ஊட்டி விட்டுட்டு இருக்கு, கடைசியாக உருவாயா அதை சுற்றி அவனுக்கே ஊட்டி. ஏமா இது எதுக்கு சுற்றுவாங்க, யாருக்கு போடுவாங்கன்றதெல்லாம் இவங்களுக்கு தெரியலை. என்ன அப்படின்னா நார்மலாக குழந்தைங்களுக்கு வந்து ஊட்டும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசி அவங்க சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஏதாவது ஒன்று ரெண்டு பருக்கையோ ஏதோ இன்னும் இருந்துச்சுன்னா அதை சுற்றிட்டு, இல்லை வெளியே தெரிகிற நாய்க்கோ இல்லை குருவிக்கோ ஏதோ ஒன்று அங்கே வச்சுருவாங்க. ஏன்னா குழந்தை மேலே இருந்த திருஷ்டி கழிஞ்சு அது வேற ஒன்று சாப்பிட்டுட்டு போகட்டும், அது வந்து அந்த பக்கம் போகட்டும், குழந்தை மேலே ஏறாமல் இருக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. இதை இந்த அம்மா விஷாலுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான். மறுபடியும் பண்ணுவோம், கண்ணுப்படி போச்சா தான் அடிவாங்க, அப்படி கண்ணுப்படி போச்சா தான் அடிவாங்க, அப்படி
சார் இவனை என்ன என்ன பண்ணும் சார்? ஆமாம், அவன் குழந்தை தான், குழந்தை தான். ஏன்னா இவங்க பண்ணுற கிரிஞ்செல்லாம் பார்க்கணும்னு நம்ம தலையில் எழுத்து எழுதியிருக்காங்கல்ல இதெல்லாம். ஏன்னா இப்போ நான் ஒருத்தவன் தான் திட்டுறேனா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்தை சும்மா நார்மலாக நீங்கள் போய் தர்ஷிகா அண்ட் விஷாலோட லவ் போஷன் இன் பிக் பாஸ்ன்னு சொல்லி யூடியூப்பில் போட்டு பாருங்களேன், வச்சு கழுவி கழுவி ஊற்றுவாங்க. ஒரு கமெண்ட் கூட இவங்களுக்கு சாதகமாக இருக்குமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஏன்னா இவங்க லவ்னு ஒன்று பண்ணுறாங்கல்ல, அது வந்து லவ்வே கிடையாது. எனக்கு என்னமோ காஜி மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இவங்க பண்ணுறது வந்து லவ்னு சொன்னால் ரெண்டு பேருமே ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்கடா. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த நிறைய சீசனில் நிறைய பேர் இந்த லவ் கண்டென்ட்னு சொல்லி நிறைய எடுத்துகிட்டு போனானுங்க. அதில் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி இப்போயுமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் லிவிங் ரிலேஷனில் இருக்கானுங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துட்டு போங்களே. ஃபஸ்ட்டு இந்த அம்மா என்னென்னா தர்ஷிகா பைத்திய மாதிரி சுற்றுது விஷால் மேலே. இவன் என்ன தான் சொன்னாலும், அதாவது இவன் சொல்கிறான் நான் வந்து ஃப்ரெண்டாக பழகிறேன், அது பழகிறேன், இது பழகிறேன்னு சொல்லி இவங்க ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த பவித்ரா ஒரு பக்கம் எரிஞ்செரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்குங்க. இதை பார்க்கும்போது நம்ம அந்த ஒரு படம் ஞாபகம் தான் வருது, நம்ம அந்த சிங்கம்புலி அவர் சொல்லுவார்ல, கௌதம் வந்து சக்தி இவனை லவ் பண்ணலை, கௌதம் தான் சக்தியை லவ் பண்ணுறார். அந்த மாதிரி விஷால் வந்து தர்ஷிகாவை லவ் பண்ணலை, ஆனால் பவித்ரா தான் தர்ஷிகாவை லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க பண்ணுற காதல் எரிச்சலாக இருக்குப்பான், எல்லாருக்குமே பார்க்குறவங்களுக்கு எரிச்சலாக இருக்குது. ஆனால் இந்த அம்மா அது கொஞ்சம் ஓவராக அதை பர்சனலாக எடுத்துக்குதோ அப்படின்னு தோணுது. யார்? பவித்ரா. ஏன்னா இவங்க பண்ணுற அந்தந்த ஒரு விஷயமே பார்த்திங்க அப்படின்னா எரிச்சல் ஆகும்போது வெளியேருந்து பார்க்குற நமக்கே இந்த அளவுக்கு இருக்குன்னா, உள்ளே இருக்கிற அவங்க அதாவது தர்ஷிகா கூட பவித்ரா கொஞ்சம் நல்லா க்ளோஸாக தான் இருக்காங்க, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அவங்க பண்ணுறது இந்த அம்மா கெரிச்சலாக இருந்து இந்த அம்மா புலம்பி தள்ளுது. ஏன்னா நேற்றுக்கு எந்த ஒரு கண்டென்ட்டுமே ஒழுங்காக இல்லைங்க, அந்த ஒரு டாஸ்க்கை தவிர்த்து வேறு ஒரு கண்டென்ட்டே இல்லை. அதனால் இதையே ஒரு கண்டென்ட்டாக வச்சு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேற்றுக்கு எபிசோடை ரொம்ப வேஸ்ட் பண்ணி விட்டாங்க, அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா இவங்க ஒரு லவ் கண்டென்ட்னு சொல்லி பண்ணுறதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது. ஊட்டி விடுறது என்ன, சுற்றி போடுறது என்ன, மசாஜ் அதாவது அந்த ஒத்தனம் கொடுக்குறது என்ன, நைட் ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசிக்கிறது என்ன, ஐயோ அதெல்லாம் ரொம்ப என்னடா கருமம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா பிக்பாஸாக ஒரு என்ன லவ்வர்ஸ் பார்க்கா இல்லை ஏதோ ஒன்று மாற்றிட்டானுங்க, என்னமோ மாற்றிட்டானுங்க வேணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் ஸ்டார்டிங்கில் ஒன் மோர் டாஸ்க்னு ஒன்று வச்சு விட்டாங்க. ஏன்னா நமக்கு அப்படி தான் தெரிஞ்சு, ஏன்னா பிக்பாஸு நிறைய ஒரு சின்ன சின்ன சிட்டை மாதிரி கொடுக்குறானுங்க, அதில் என்ன எலி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி யார் இருக்காங்களோ அவங்கள வந்து நீங்கள் சொல்லணும். அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்லோகன் இருக்கிற மாதிரி இருக்கும், ஒன்று நல்லா அவங்க பண்ணுறதையும் இன்னொன்று கழுவி ஊற்றுற ஸ்லோகன். இதில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட வன்மத்தை நல்லா காட்டிட்டாங்க. முக்கியமாக சொல்ல போனால் விஷால் ஜாக்லினை சொல்கிறதா இருக்கட்டும், அன்சிதாவை ஜாக்லினாக சொல்கிறதா இருக்கட்டும், அருண் வந்து முத்துக்குமாரை சொல்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நல்லா அவங்க எந்த அளவுக்கு கழுவி ஊற்றணும்னு நினைக்கிறாங்களோ, வன்மத்தை கக்கணும்னு நினைக்கிறாங்களோ கக்கிட்டாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நல்லா பண்ணி விட்டாங்க. இப்படி தாங்க இருந்துச்சு நேற்றுக்கு எபிசோடு முழுக்க, இப்படி தான் இருந்துச்சு. யாராக இருக்கலாம் இவங்க பண்ணுற அந்த ஒரு காதல் கிரிஞ்சு கண்டென்ட் வந்து எரிச்சல் ஊட்டுது, எனக்கெல்லாம் செம்ம எரிச்சலாகுது, என்னடா கருமம், இவங்களை ஏன்டா இவங்கெல்லாம் கூப்பிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. மேபி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ நேற்றுக்கு அந்த டாஸ்கில் நம்ம சத்யா பண்ணது மேன் ஹேண்டலிங் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அதையுமே கமெண்ட் செக்ஷனில் கவுண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா, பை பை.